ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் சபரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விகேபுரம் திருநெல்வேலியில் தாங்க இருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஃபேமிலியோட வீட்டில் தாங்க இருந்தோம். மூணு நாள் வேறு லெவலில் பார்த்துக்கினாரு நம்ம ரோஷன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி இந்த ஊர்லேயும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக வருவேன் எல்லா ஊருக்குமே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போக போகிறோங்க, அப்படியே போகலாம் வாங்க. கைஸ் நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து ட்ராப் பண்ணிட்டாரு, சாரி மெயின் ரோட்ல வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. நம்ம இங்கே அந்த லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே கேட்கலாம். தேங்க்யூ ப்ரோ, பார்த்துட்டு போறீங்க. வா போகலாம், நம்ம கூடயே போகலாம், வா கூப்பிட்டு போகலான்னு சொல்கிறேன். ப்ரோ தான் வரமாட்டேங்கிறாரு, காலேஜுக்கு போகணும், ஸோ அதனால போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் போகலாம், கண்டிப்பாக போகலாம், கூப்பிட்டு போகிறேன், வரணும் கண்டிப்பாக. இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காரு ஆட்டோ தான் வருது, டெம்போ லாரி எல்லாம் எதுவுமே வரல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வந்து ஒரு 20 minutes ஆகிட்ருக்கோம். லிஃப்ட் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல யாருமே நம்ம லிஃப்ட் கொடுக்கல, ஸோ அண்ணா கொடுத்துருக்காரு. கடையம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஆய் சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜா, தேங்க்யூண்ணா. கைஸ் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கடையம்மன்ற ஒரு ஊரில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்படியே போனோம். இன்றைக்கியோட லிஃப்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 kilometers தாங்க, அதனால் ஈஸியாக போயிடலாம். பட் இந்த ரோட்டில் வண்டியாக வரல, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லிஃப்ட்டு கேட்கலாம், வாங்க போகலாம். கைஸ் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணா தான் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. அவங்க பேர் சொல்லுங்கள். நாகராஜ் அண்ணா, தேங்க்யூ சொல்லிக்கிறேன், தேங்க்யூண்ணா. அண்ணா வந்து குற்றாலம் வரையும் போகிறாங்க. என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான், ஸோ அங்கேயே போய் இறங்கிக்கலாம். அண்ணா ட்ராப் பண்ணி வரச்சு, அப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். மலை மேல வந்து பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்கு தண்ணி வருது, குற்றாலம் அருவிக்கு. இப்ப நம்ம குற்றாலம் தான் போயிட்டு இருக்கோம், தென்காசி வந்து ரீச் ஆயிட்டோம், பக்கமா தாங்க இருக்கு. சோ அப்படியே போலாம் வாங்க, சிட்டிக்கு அவுட்டர்ல போயிட்டு இருக்கு நம்ம லாரி, போலாம் வாங்க. எப்படி இருக்க பாருங்க, மிஸ்ட் எல்லாம், கிளவுடு பயங்கரமா இருக்குங்க. இந்த இடம் ஃபுல்லா தென்னை மரம் காடு தான் இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அந்த இடத்துல தான் தண்ணி வருது, அதுதான் பழைய குற்றாலமா. மலை மேல ஃபுல்லா மழை வந்துட்டு இருக்குங்க, அப்படியே லைட்டா பனி மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்கு. நான் அண்ணா கிட்ட கேட்டேன் பனியா மலையான்னு, அண்ணா வந்து மலைன்றாரு. இங்கேயும் அப்படியே அடிச்சுட்டு வருதுங்க அங்கிருந்துட்டு. பழைய குற்றாலம் என்ட்ரன்ஸ் இதுதான், இதில் போனால் பழைய குற்றாலம் போகலாம். நம்ம இப்போ வந்து புது குற்றாலம் போகிறோம், அப்படியே போகலாம் வாங்க. கைஸ் வெயிலும் அடிச்சிட்டு இருக்கு, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, செம கிளைமேட்டாக இருக்குங்க. மலை மேலேருந்து அப்படியே சாரல் தண்ணி மாதிரி வருதுங்க. வண்டியில் போயிட்டு இருக்கோம், வெயில் ஃபுல்லாக அடிக்குது, மழையும் வருது, பயங்கரமாக இருக்கு. கைஸ் அண்ணா வந்து இறங்கி விட்டாச்சு, நம்ம குற்றாலம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கே தாங்க இருக்கோம், அப்படியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மழை வேறு வந்துட்டுருக்கு, மழை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி அதிகமாக வந்துருவாங்க, அப்போ தான் அடிச்சிட்டு போய் எல்லாரும் சாவறதும். அதனால் இங்கே வரும்போது மழை வந்தால் நீங்கள் குளிக்க போகாதீங்க, சேஃபாக இருங்க, அப்படியே போகலாம் வாங்க. குற்றாலம் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர் தான், ஏன்னா இங்கே போய்க்கிறேன்னு பார்க்காதீங்க. இதுக்கு மேலே வேறு வேறு பிளேஸ் போவாங்க. இப்போ இந்த பிளேஸ் பாருங்கள், அப்படியே போகலாம் வாங்க. இங்கே எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கோம், பார்க்கலாம் வாங்க. செம்ம கிளைமேட்டாக இருக்குங்க, அப்படியே போகலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு, அப்படியே ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி தண்ணி வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு, மழை வந்து அதிகமாக வந்துடும், அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைட்லேருந்து பாருங்கள், மேலேருந்து அப்படியே தண்ணி கொட்டுதுங்க. மழை வந்துச்சுன்னா திடீர்னு அதிகமாக தண்ணி வந்துடும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பாய்ஸ்க்கு வந்து இந்த சைடு, கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த சைடு குளிக்க போயிட்டுருக்காங்க. மழை வேறு வருது, ஸோ அதனால் நாங்கள் குளிக்காமல் நின்றுட்டுருக்கோம். குளிடான்னா தலைவர் குளிக்க மாட்டேங்கிறாரு. அந்த டிரைவரை நான் சொன்னதே உனக்குள்ளே பயம் ஆகிட்டுருக்குது.
பயங்கரமா இருக்கு. வர வர தண்ணி அதிகமாயிடும், தண்ணி அதிகமானா இதுலதான் அடைச்சிட்டு போயிடுவாங்க. கொயக்கா பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு, செமையா இருக்குங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நம்ம வாங்கியிருக்கோம், அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது எங்க இருந்தா வருது? மலையில இருந்து வருதா? இந்த மலையில இருந்தே வருதா? குற்றாலத்துல கொயாக்கா வாங்கிட்டு இருக்கும் போது ப்ரோ வந்து இவங்க கடையில தான் கூகுள் பே பண்ணேன், கீழே மேலையும் பாத்துட்டு இருந்தாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம ஆளுங்கதான். எஸ்எஸ் ஃபேமிலின்ட்டு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சீனு. என் பேர் வெங்கடேஷ். உங்க ஊரு பயங்கரமா மழை வந்துட்டு இருக்கு. மழை வந்தா யாரும் இன்னைக்குதான் மழை பேசுங்க. அதே மாதிரி மழை வந்தா இங்க தண்ணி அதிகமா வந்துடும். இதோட இந்த வீடியோ அன் பண்ணிக்கிறேன். லவ் எஸ்எஸ் ஃபேமிலி, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. பை பை.